தமிழை தலையோங்கச் செய்த தலைமகன் அருட்திரு முனைவர் ராபர்ட் கால்டுவெல். பழமைக்கும் பழமையாய், பின்னை புதுமைக்கும் புதுமையாய், என்றுமுள்ள தென்றமிழுக்கு சீரழமை திறம்குறையா செந்தமிழுக்கு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர். ஈராயிரம் ஆண்டுகால இலக்கிய இலக்கணச் செழுமையோடு 5000 ஆண்டுகால பழமையை உடையது நம் செம்மொழியாம் செந்தமிழ் மொழி. வற்றாத வளங்கொண்ட சொத்திறமும் சுவை பாங்கும் முற்றாக விளங்குகின்ற மொழி நம் பழந்தமிழ் மொழி. இப்பூ உலகில் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். தமிழுக்கு அமிழ்தென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாடிய பசுந்தமிழை பயில வந்த மேனாட்டார் பலர் ஐரோப்பா கண்டத்திலிருந்து தமிழகத்துக்கு தங்களுடைய சமயத்தை பரப்ப வந்த கிறித்தவ பெரியார்கள் தமிழ்மொழிக்கும் நல்லதுண்டாற்றினார்கள். ஏழை எளிய பாமர மக்களிடம் தங்கள் சமய கருத்துக்களை சொல்ல தாய்மொழியே தமிழ்மொழியே உதவும் என்பதை உணர்ந்த கிறித்தவ பாதிரியார்கள் தமிழ்மொழியை பயின்றார்கள், இலக்கிய இலக்கணங்களை கற்றார்கள். வீரமாமுனிவர், ஜி யு போப், சீகன் பால்கு, ராபர்ட்டி நுபிலி, ரேனியஸ், வின்ஸ்லோ என்று பல பேரறிஞர்கள் மேனாட்டிலிருந்து தமிழ்நாடு வந்து தமிழை கற்று இலக்கிய இலக்கண நூல்களை படைத்தார்கள், உரைநடை தமிழுக்கு உரமூட்டினார்கள். மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாம் அன்னை தமிழ்மொழி. எந்த மொழியின் சார்புமின்றி தனித்து இயங்கும் ஆற்றலும் வல்லமையும் பெற்ற மொழி என்று அகிலத்துக்கு எடுத்துரைத்த பெருமகன் ரெவரன் டாக்டர் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். அறிஞர் கால்டுவெல் திராவிட மொழி குடும்பத்தை ஆராய்ந்து அறிந்து அனைத்துக்கும் மூலமொழி முதல் மொழி தமிழ்மொழி தாய்மொழி என்று சொன்ன பிறகுதான் தமிழர்கள் தலை நிமிர்ந்தார்கள். சமஸ்கிருத சார்பில்தான் தமிழ்மொழி இயங்குகின்றது என்று சொல்லிக் கொண்டிருந்த தமிழர்கள் தங்கள் நிலை உணர்ந்தனர், நிலை உயர்ந்தனர். தமிழுக்கு மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த தலைமகன் பிறந்த அயர்லாந்து தேசத்தில் உள்ள கிளாடி என்கிற சிற்றூரை நோக்கி நாம் இப்போது செல்கிறோம். அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் பிறந்த ஊரான அயர்லாந்து தேசத்தில் உள்ள கிளாடியை நோக்கி அவர் பிறந்த திருமண்ணை காண்பதற்காக நாம் சென்றோம். இப்போது நாம் நிற்கிற இடம்தான் கிளாடி என்கிற அந்த சின்னஞ்சிறிய கிராமம். இது வடக்கு அயர்லாந்து எல்லைக்கு உட்பட்டு அமைந்துள்ள ஒரு அழகான சிறிய ஊர். பச்சை பசேலென பறந்து விரிந்து கிடக்கிற நிலப்பரப்பும் சுற்றிலும் உயர்ந்து நிற்கிற மலை குன்றுகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளுமாய் செழுமை நிறைந்திருக்கிற ஊர். 1814 மே மாதம் 7 ராபர்ட் கால்டுவெல் இங்கேதான் பிறந்தார். சின்னஞ்சிறிய கிராமம், மக்கள் தொகை 500க்கும் கொஞ்சம் அதிகம், அழகான தெருக்கள், அடுக்கி வைக்கப்பட்டது போன்ற வீடுகள், ஊரை சுற்றி பாய்கிற ரிவர் பின் என்று சொல்லப்படுகிற சிற்றாறு, ஆடுகளும் மாடுகளும் மேய்ந்து கொண்டிருக்கிற புல்தரைகள், ரம்யமாக இப்போது காட்சியளித்து கொண்டிருக்கிற இந்த ஊரிலேதான் தமிழை தலை நிமிர்த்திய பெருமகன் அறிஞர் கால்டுவெல் அவதரித்தார். மே மாதம் 7 அயர்லாந்து தேசத்தில் இருக்கிற இந்த கிளாடி என்கிற சிற்றூரிலே தான் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் பிறந்தார்கள். அவருடைய பெற்றோர் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள். அயர்லாந்திலே கால்டுவெல்லை ஈன்றெடுத்த அந்த பெற்றோர் மிகுந்த வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். வறுமையினுடைய சுமை தாங்காது வருந்திய அந்த குடும்பம் உணவுக்கும் வழியில்லாமல் தவித்தது.
பெற்றோர்கள் ஸ்காட்லாந்திலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ நகருக்கு சென்று குடியேறினார்கள். ராபர்ட் கால்டுவெல்லுக்கு 9 வயது. கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடியதல்லவா. 9 வயதான கால்டுவெல் கூலி வேலைகளுக்கு சென்று உழைத்தார். படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்கு இயல்பாக இருந்தது. கிடைக்கிற நேரத்திலெல்லாம் தானாகவே படித்தார். படிப்பின் மீது கொண்ட ஆர்வத்தால் ராபர்ட் கால்டுவெல் தமது 15வது வயதிலே அயர்லாந்து நாட்டுக்கு மீண்டும் திரும்புகிறார். Now come tell me, Sean O'Farrell, tell me why you hurry so. Shove a hook, he'll hush and listen, and the streets were all aglow. I'd be roared from the captain, get ready quick and soon. All the pikes must be together at the rising of the moon. Ireland நாட்டின் தலைநகர் டப்ளின். டப்ளினில் அவரது மூத்த சகோதரர் வசித்து வந்தார். 1829 முதல் 1833 வரை அயர்லாந்தின் டப்ளின் நகரில் தனது சகோதரர் வீட்டிலிருந்து ராபர்ட் கால்டுவெல் கலைக்கல்வி பயிலத் தொடங்கினார். கலைக்கல்வியை பயின்று முடித்ததற்கு பிறகு மீண்டும் ஸ்காட்லாந்து திரும்புகிறார். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம், கிரேக்கம் ஆகிய மொழிகளையும் ஓவியக் கலையையும் ஈடுபாட்டோடு பயின்றார். ராபர்ட் கால்டுவெலுக்கு கிறித்தவ மத கொள்கைகளிலே ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்பட்டது. கிறித்தவ சபைகளிலே தன்னை பணியாற்றுவதற்காக இணைத்து கொண்டார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக ஃபாலிலோல் கல்லூரியில் உதவித்தொகையோடு படிப்பை தொடர்ந்தார். இயல்பாகவே ராபர்ட் கால்டுவெல்லுக்கு மொழியியலிலே ஈடுபாடு இருந்தது. இவருக்கு ஆசிரியராக விளங்கிய கிரேக்க பேராசிரியர் டேனியல் சான்ஃபோர்ட் இவருடைய மொழி ஆர்வத்தை மேன்மேலும் தூண்டுகிற வண்ணமாக அவருக்கு பயிற்றுவித்தார். மிகுந்த ஊக்கத்தை கொடுத்தார். கால்டுவெல் தமது 20வது வயதிலே பல்கலைக்கழக பட்டத்தோடு குரு பட்டத்தையும் பெற்றார். தமிழகம் செய்த தவப்பயன் 1838 ஜனவரி திங்கள் 8 நாள் கால்டுவெல் அவர்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தது. ஆம், ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 24 வயதாகிற போது லண்டன் மிஷினரி சமய பணியாற்றுவதற்காக அவரை இந்தியாவுக்கு தமிழகத்திற்கு அனுப்பி வைத்தது. சொசைட்டி ஃபார் ப்ராபகேஷன் ஆஃப் த காஸ்பல் மிஷன் எனப்படும் கிறித்தவ இறைச்செய்தியை பரப்பும் எஸ்பிஜி என்கிற அமைப்பில் பணியாற்றத் தொடங்கினார். சென்னை வந்து சேர்ந்த கால்டுவெல் ப்ரௌன் என்பவரிடம் சமஸ்கிருதத்தையும் துரு என்பவரிடம் தமிழையும் கற்றார். அந்த காலகட்டத்திலே மேனாட்டிலிருந்து வந்து தமிழகத்திலே சமய பணியாற்றி கொண்டிருந்த டாக்டர் வின்ஸ்லோ, ஜி போப், பவர், ஆண்டர்சன் ஆகியோரது நட்பும் தொடர்பும் கால்டுவெல்லின் தமிழ் தழைக்க உதவியது. தமிழகம் வந்த கால்டுவெல் தனது இறைப்பணியை ஈடேற்றுவதற்காக திருத்தொண்டாற்றுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி என்கிற சிற்றூருக்கு அனுப்பப்பட்டார். சென்னையில் இருந்து 400 மைல் தொலைவிலே இருந்த ஊர் இடையன்குடி. இந்த நீண்ட நெடுந்தொலைவை கால்டுவெல் நடந்தே கடந்தார். ஆம், சென்னையில் இருந்து கடலூர், சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை வழியாக அவரது பயணம் தொடர்ந்தது. தமிழகத்தினுடைய இயற்கை எழிலையும் செயற்கை வளங்களையும் கண்டு மகிழ்ந்தார் கால்டுவெல். பழந்தமிழ் மன்னர்கள் எழுப்பிய கற்கோயில்களை, திருக்கோயில்களை, கட்டிடக்கலை சிறப்பை கண்டு வியந்தார். தமிழ்நாட்டின் தொன்மையும் நாகரிகமும் பண்பாடும் அவருக்கு புலனாகின. இடையன்குடி வந்து சேர்ந்தார். காடாய் மேடாய் அழகற்று கிடந்த ஊரும், அறியாமை குடியேறி கிடந்த மக்களும், அங்கே நிலவிய சமுதாய ஏற்ற தாழ்வும் கால்டுவெல்லுக்கு சவாலாய் நின்றன. தனது பணிகளை தொடங்கினார் கால்டுவெல். சமயத் தொண்டும் சமுதாயத் தொண்டும் அவரது இரு கண்களாயின. தாழ்ந்து கிடந்த மக்களை எழுப்பி இறைச்செய்தியை உரைத்தார். ஊர் தெருக்களை ஒழுங்கமைத்தார். சாலை வசதிகளை செம்மையாக்கினார். சாலை ஓரங்களில் மரம் நடச் செய்தார். குடிதண்ணீருக்காக கிணறுகள் வெட்டப்பட்டன. ஆடவர் மகளிர் இருபாலருக்கும் கல்வி வசதியும் சுகாதார வசதியும் ஏற்படுத்தப்பட்டன. அறியாமையிலே இருந்து மக்கள் விழித்தெழுந்து முன்னேற்ற பாதையிலே நடைபோட தொடங்கினார்கள். திருக்கோயில் அமைக்க நிலம் வாங்கினார். அன்பான ஆண்டவருக்கு
அழகான ஆலயம் ஒன்றை அறிஞர் கால்டுவெல் உருவாக்கினார். இன்றளவும் இடையன்குடியில் பொலிவோடு விளங்கும் இத்திருக்கோயில் கால்டுவெல் கண்ட கனவின் நனவன்றோ? ஆயிரத்தி 1844 ஆண்டு இறைப்பணியாற்ற வந்த கால்டுவெல் இல்லற பொறுப்பேற்ற ஆண்டு அது. கால்டுவெல்லுக்கு ஏற்ற துணையாக சமயப்பணிக்கும் சமுதாய பணிக்கும் உறுதுணையாக ஒப்பற்ற துணையாக மணமகளாக வந்து அமைந்தார் எலிசா மால்ட் என்ற அம்மையார். லண்டன் மிஷினரியில் திருவாங்கூரில் ஆலயம் அமைத்து திருப்பணியாற்றி வந்த அருட்திரு சார்லஸ் மார்ட் என்ற பெருந்தகையின் திருமகள்தான் எலிசா அம்மையார். எலிசா அம்மையார் ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக திருநெல்வேலி நாகர்கோயில் பகுதிகளிலே சமயப்பணியும் சமுதாய பணியும் ஆற்றினார். குறிப்பாக உழைக்கிற ஏழை தமிழ் பெண்களிடத்திலே இறை செய்தியை கொண்டு சென்று அவர்களுடைய சமுதாய உயர்வுக்காக உழைத்தார். ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் தமிழ் இலக்கண இலக்கியங்களை ஆழ்ந்து கற்றார். தமிழ், சமஸ்கிருதம், பிற திராவிட மொழிகள் என 18 மொழிகளுக்கும் மேலாக அவர் கற்றிருந்தார். தாய் தமிழை பிற திராவிட மொழிகளோடு ஒப்பிட்டு ஆராய்ந்த முதல் அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள்தான். திராவிட மொழிகளை திருத்திய மொழி, திருந்தாமொழி என இரண்டாக பகுத்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடகு எனும் 6 மொழிகளும் திருந்திய மொழிகள் என்றும், துதம், கோதம், கோண்டு, கூ, ஓரியன், ராசமகால் ஆகியவை திருந்தாத மொழிகள் என்றும் கண்டறிந்தார். மலையாளம் வடமொழி கலப்பால் தமிழுக்கு பிறந்த சேய். தெலுங்கும் கன்னடமும் ஆரிய கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் அற்றவை. ஆனால் செம்மொழி தமிழ் பிறமொழி கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்றது என்பதை ஆராய்ந்து அறிந்து ஆதாரங்களோடு அகிலத்துக்கு உணர்த்தினார். அயர்லாந்து தேசத்திலிருந்து கிறித்தவ திரு தொண்டாற்ற வந்த ராபர்ட் கால்டுவெல் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு தமிழ் தனித்தியங்கும் என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய பெரும்பணி பொன்னெழுத்துக்களாலே பொறிக்கப்பட வேண்டியது. த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜஸ், அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று அவர் எழுதிய நூல் மொழியியல் ஆய்வாளர்களுக்கு முதன்மை நூல். அந்த நூலுக்காக சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. பல பதிப்புகளை கண்ட அந்த நூல் இன்றைக்கும் தமிழ் மொழியின் அடிப்படைகளை உணர்த்தும் அற்புத நூலாக விளங்குகிறது. ஆரியம், திராவிடம் பற்றி கால்டுவெல் கண்டறிந்து உணர்த்திய உண்மைகளின் அடிப்படைதான் இன்றைக்கு தமிழகத்திலே ஆரியர் திராவிடர் பற்றிய உண்மைகளையும் புரிய வைத்தன. மொழியியல் ஆய்வோடு வரலாறு அகழ்வாராய்ச்சி பணிகளிலும் கால்டுவெல் ஈடுபட்டார். தமிழக வரலாற்றை அதனுடைய சான்றுகளை ஆராய விரும்பிய அறிஞர் கால்டுவெல் தெற்கு கடற்கரையோரம் தனது ஆய்வுகளை தொடர்ந்தார். கொற்கை பகுதிக்கு சென்று அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டார். அக்கசாலை என்கிற சிற்றூர் தமிழ்நாட்டினுடைய நாணயங்களை உற்பத்தி செய்கிற இடமாக இருந்திருக்கலாம் என்கிறார். கால்டுவெல் திருநெல்வேலி வரலாற்றை ஆங்கிலத்தில் நூலாக படைத்தார். பாண்டிய நாடு பெற்றிருந்த கடல் வளத்தையும் வணிகச் சிறப்பையும் எடுத்துரைக்கிறார். ரோமாபுரி மன்னன் அகஸ்டஸுக்கு பாண்டிய பேரரசன் தூது விடுத்த செய்தியை சுட்டிக்காட்டினார். மார்க்கோ போலோ காலத்திலே கொற்கை துறைமுகத்தில் முத்து குளிக்கப்பட்ட செய்தியையும் தமிழரின் வணிகச் சிறப்பையும் வரைந்தார். இலங்கை மகாவம்ச நூலை துணையாக கொண்டு தமிழகத்துக்கும் சிங்களத்துக்கும் இருந்த தொடர்புகளையெல்லாம் விளக்கியிருக்கிறார். கீழை நாட்டு கிரேக்கம் என்று தமிழகத்தை பாராட்டினார். திருநெல்வேலி, திருத்தொண்டர் வரலாறு, நற்கருணை, தியான மாலை ஆகிய படைப்புகளை அவர் படைத்தார். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இடையன்குடியிலே இருந்து பணியாற்றிய கால்டுவெல் தன் அன்னை தேசமாம் அயர்லாந்து செல்ல விழையவில்லை. தமிழர் நலனுக்காகவும் தமிழ் மொழியின் நலனுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த பேரறிஞர் முதுமை தந்த நொய்மையால் பலம் குன்றினார். ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் மலையிலே சென்று தங்கினார். தமிழ் மக்கள் சென்றவிடமெல்லாம் அவருக்கு சிறப்பு செய்தார்கள். ஆனால் 1891 ஆண்டு மறைமகனாய் வந்து மங்காத தமிழுக்கு தொண்டாற்றிய அந்த மாமனிதரை அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் அவர்களை இறையுலகு அழைத்தது. 1891 ஆண்டு
ஆகஸ்ட் மாதம் 28 நாள் இறைமகனுடைய அழைப்பை ஏற்று மறைமகன் உயிர் பிரிந்தது. அவரது உடல் பேழையிலே வைக்கப்பட்டு இடையன்குடியில் அவர் எழுப்பிய திருக்கோயில் ஆலய கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டது. அயர்லாந்து நாட்டிலே பிறந்த அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் அவர்களின் நினைவு சின்னங்களாக இடையன்குடியிலே அவர் கட்டியிருக்கிற திருக்கோயிலும், தூத்துக்குடியிலே அவர் அமைத்த கால்டுவெல் பள்ளியும், தமிழ் மொழிக்கு அவர் வழங்கியிருக்கிற திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அற்புதமான நூலும் விளங்குகின்றன. தமிழக அரசு அறிஞர் கால்டுவெல் அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக 2 உலக தமிழ் மாநாட்டில் சென்னை கடற்கரையிலே அவரது திருவுருவ சிலையை நிறுவியது. ராபர்ட் கால்டுவெல் அவர்களுடைய நினைவாக தமிழக அரசால் அஞ்சல் தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளது. அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் மறைபரப்பும் இறை போதகராக, மிகச்சிறந்த மொழியறிஞராக, தமிழகத்திலே தாழ்ந்து கிடந்து அறியாமையிலே ஆழ்ந்து கிடந்த பாமர மக்களின் உயர்வுக்கு பாடுபட்ட சமூக நல மேம்பாட்டாளராக, இலக்கிய நூல்கள் பல படைத்த படைப்பாளராக, இலக்கண வல்லுநராக, தென்னிந்திய தமிழர் வரலாற்றை உலகுக்கு எடுத்துணர்த்திய வரலாற்று அறிஞராக, படிப்பறிவற்றோர்க்கு கல்வி தந்து பாறை உயர்த்த வந்த பிதாமகனாக, நலிந்தோர் நோய் போக்கும் மருத்துவராக, மொத்தத்தில் மானுட சமுதாயத்தை உயர்த்துகிற மிகச்சிறந்த மக்கள் நல பணியாளராக, மானுட பற்றாளராக விளங்கினார். அவரது நினைவை நெஞ்சிலேந்தி என்றென்றும் போற்றுவோம், நன்றியோடு மனதில் ஏற்றுவோம். அவரது 200th பிறந்த நாள் 2014 மே மாதம் 7 நாள். தமிழின் தனித்தன்மையை உலகுக்கு உணர்த்திய அந்த தலைமகனின் பணிகளை நாம் எண்ணி பார்ப்போம். அறிஞர் கால்டுவெல் புகழை அவனுக்கு உரைப்போம்.